தான் இருக்கிறாங்க. ஆனால் பலம் நான் அதுவின் உமர் உமருதி எல்லாம் அடக்கம் செய்யப்பட்டதுக்கு பின்னால நான் அப்படி போக மாட்டேன். மா தகல்து இல்லா வரல மஸ்தூதத்தின் அடைந்த சியாபி ஹயாத்தம் மின் உமர். ஆச்சரியமான வார்த்தை. உமருதி எல்லாம் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்பு முழுமையான பரதாவோடு தான் நான் செல்வேன். காரணம் என்று சொன்னால் உமருதி எல்லாம் மின்னுண்டான வெட்கத்தின் காரணமாக அந்நிய ஆண் இறந்ததற்கு பின்பும் கூட இப்படி கவனிக்கிறார்கள். அதான் சஹாபி பின்பு அதற்கு பாத்திமா ரதி எல்லாம் வாங்க தங்களுடைய பிரியத்திற்குரிய தோழி அஸ்மாவின் தோழிஸ் சொன்னாங்க, அஸ்மா எனக்கு ஒரு கவலையா இருக்கு. என்ன கவலை? இப்ப ஜனாசா எடுத்துட்டு போகும்போது அந்த உருவத்துடைய மொத்த அமைப்பு தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. பாடி சொல்லு பெருசு குண்டா இருக்காங்க ஒல்லியா இருக்காங்க தெரிஞ்சிருக்கு. எனக்கு அந்த மனசு கஷ்டமா இருக்கு அப்படி விரும்பல. உடனே அஸ்மாவின் தோழி சொன்னாங்க, நான் வந்து அபிசியாவை பார்த்திருக்கேன், ஜனாசா எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முறை என்று சொல்லி அந்த சில மரக்கட்டைகளை சில மூங்கில் எலும்புகள் மூங்கிலுடைய அந்த குச்சிகளை வைத்து சில விஷயம் செஞ்சு காமிச்சாங்க. இப்படி செஞ்சுட்டு உங்களை உள்ள வச்சுதான் பிரச்சனை இல்லையான்னு கேட்டாங்க. ஆஹ், நல்லா இருக்கு மாஷா, ரொம்ப அழகா இருக்கு, நீ அப்படியே செய்யுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. துவா செய்யறாங்க, அல்லா என்னை நீங்கள் மறைத்ததை போன்ற அல்லா உங்களை மறைப்பாங்க. எந்த கட்டத்துல மௌத்துக்கு பின்னால தன்னை ஜனாசா எப்படி பாதுகாப்பா போகணும்? ஜனாசா அந்த ஆண்கள் சொல்லவும் செஞ்சாங்க, நீங்களும் அலி மட்டும் ரதியுல்லாஹு மட்டும்தான் எனக்கு குளிப்பாட்டணும், வேற யாரும் குளிப்பாட்டுற இடத்துக்கு நீங்க அனுமதிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. நம்முடைய பாரம்பரியம் அப்படிப்பட்ட பாரம்பரியம். இன்னைக்கு அவைகளில் சிதைவு ஏற்பட்டதால் எண்ணற்ற பிரச்சனைகளை சந்திக்கின்றோம். அறியாமை மக்கள் சந்திக்கலாம், மூமிக்கனாகி நாமும் சந்திப்பது என்பது அது மிகப்பெரிய மோசமான. ஆதலால் அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவு பர்தாவுடைய வேண்டுதல் என்பது பர்தா என்பது உடையாக மட்டும் பார்க்க முடியாது. இஸ்லாமிய கலாச்சாரம் ஈமானிய அடையாளம், நமது கண்ணியம், நமது பேணிதலின் அடையாளம், நமது இறையச்சத்தின் அடையாளம், நமது உயர்ந்த பண்பின் அடையாளம், நம்முடைய ஈமானிய முக்கியமான அடையாளமாக உள்ளது. அதை நாம் நமது குழந்தைகளுக்கும் கடத்தி செல்ல வேண்டும். குழந்தைகளுக்கு அத்தகைய உயர்ந்த மனநிலைகளை, உயர்ந்த சிந்தனைகளை, உயர்ந்தமான ட்ரெஸ் கோடையும் சொல்லிக் கொடுக்கணும். அதோட ட்ரெஸ் மட்டும் இல்லை, அங்கே ஆண்களை பார்க்கறது பேசுறது தனித்திருப்பது போன்ற 100% ஹராமங்களை செய்யக்கூடாது. சல்லதாச குடும்பத்துக்கு அதான் சொன்னா அது பொதுவாக எல்லோருக்கும் பொதுவானது. நீங்க பேசுற சாப்பிட என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு எதற்காக மாலிப ஆண்கள் மணிக்கணக்கில் போன் பேசலாம்? ஒரு பெண் மணிக்கணக்கில் எப்படி போன் பேச முடியுது? நீங்கள் குழைந்து பேசுகிறீர்கள். யதார்த்தமாக வரக்கூடிய ஒரு போன் உங்களுடைய குழைந்து பேசுதலின் காரணமாக அவனை மீண்டும் உங்களை தொடர்பு கொள்ள செய்கிறது என்பது தான் யதார்த்த உண்மை. இப்படி என்னென்ன விஷயங்கள் தவறுகளின் பக்கம் கொண்டு போய் சேர்த்து விடுமோ அத்தனையும் நமது மார்க்கம் தடை செய்திருக்கிறது. அவ்வாறு தடை செய்யப்பட்ட அனைத்தையும் பேணுவதற்கு பெயர் தான் முழுமையான பர்தா என்று சொல்லப்படும். அத்தகைய உயர்ந்த பர்தாவுடைய மாகவுடைய நாம் நமது பெண்கள் எல்லோரும் பின்பற்ற வேண்டும். நமது ஆண்கள் பின்பற்ற அந்த பெண்களை பின்பற்றுவதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்யக்கூடிய ரோஷம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். எல்லாம் எல்லாம் அல்லாஹ் இந்த நிக்காஹுடைய சிறந்த நிகழ்வின் பறக்கத்தினும் அத்தகைய உயர்ந்த பாக்கியத்தினும் எல்லோருக்கும் வழங்குவானாக என்று துவா செய்தவனாக வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொஞ்சமேனும் உற்சாகம் குறையாமல் இடையில ஒரு தடங்கள் ஏற்பட்ட பிறகு கூட இன்றைய காலகட்டத்தில் நமக்கு நம்முடைய குடும்பத்தினருக்கு நம்முடைய வீட்டு பெண்மணிகளுக்கு என்ன உபதேசங்கள் வேண்டுமோ அந்த உபதேசங்களை தமிழ் மாநில மாத்திரமாக பொதுச் செயலாளர்கள் வழங்கியிருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளுடைய கற்பு பாதுகாப்புக்கு, கௌரவ பாதுகாப்புக்கு பெற்றோராகிய நாம் தான் உத்தரவாதமாக இருக்கிறோம். நம்முடைய பெண் மக்களோ ஆண் மக்களோ அந்நிய ஆடவர்களோடு அந்நிய பெண்களோடு கலந்து விடாதவாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது. பெற்றோர் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டிய காலகட்டம். நம்முடைய ஊரை சுற்றி எந்த ஒரு பாவங்களும் அசம்பாவிதங்களும் நாம் கவனமாக இருக்க வேண்டுமா என்னுடைய அறிவித்தவர்கள் நமக்கு உபதேசித்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய உபதேசத்தை வாழ்க்கையில் கடைபிடிக்க நல்லர் புரிவானாங்க. தமிழகத்தினுடைய தலைநகரம் வந்து புதுப்பேட்டை மஹ்மூத் சும்மா மஸ்ஜிதிலிருந்து பூரணா முதல்வர் ராஜன் ஹாபிஸ் ஏரன் எம்பீர் முகமது பாக்கியில் இருந்தவர்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்போ
That's it.